ஆனா ஒன்னு சுரேஷ், எங்க வீட்ல இந்த வேலை பிடிச்சிருக்குன்னு சொன்னா தாராளமா பார்க்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏ மன நிம்மதிதான் முக்கியம். எனக்கு இங்க வேலை செய்யறத பத்தி எங்க பாக்குறாரு? அட பாவி, என்ன இவ இப்படி இருக்கான்? கட்டின பொண்டாட்டியவே இப்படி பாக்குறான். உத்தமன்னு நினைச்சோம், இவ என்னடனா. தாரிணி, அறிவில்ல உன் லூசுன்னு சொல்ற சரியா தான் போச்சு. என்ன மாமா, வேலை பார்க்க வந்திருக்கோம், ஆம்பளைங்களும் இருக்காங்கன்ற நினைப்பு இருக்கா உனக்கு? இங்க நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. இப்படியா இருப்ப மாமா? நான் கவனிக்கல. கொஞ்சமா சென்ஸ் வேணும். ஒரு பொண்ணு வேலை செய்யும் போது எப்படி வேலை செய்யணும், எதுல கவனம் செலுத்தணும் தெரியாது. லூசு, இனிமேலாவது ஆம்பளைங்க வேலை செய்யற இடத்துல எப்படி இருக்கணும், எப்படி வேலை செய்யணும்ன்றத கத்துக்கோ. சரிங்க மாமா. என்ன இவ ரொம்ப ஓவரா பேசுறான்? தாரணி இங்க வந்ததுக்கு அப்புறம் அவ மேல அக்கறை ரொம்ப அதிகமா இருக்கு. இதை இப்படியே விடக்கூடாது. இனிமேலாவது கொஞ்சம் கவனமா இரு. சரிங்க மாமா. என்ன தாரணி, இப்படியா கேர்லெஸ்ஸா இருப்ப? ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல ஒரு சென்ஸோட இருக்கணும் தாரணி. எல்லாத்தையும் எல்லாரும் எல்லா நேரமும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நீ வா சௌமியா. இனிமேலாவது வேலை செய்யும் போது கொஞ்சம் கவனமா இரு. ஏன் மாமா எனக்கு சொல்றாரு? நீ எதுக்கடி நல்ல மாதிரி நடிக்கிற? ஐயோ, என் மாமா என்கிட்ட பேசிட்டாரு. வாங்கம்மா வாங்க. மேடம், கம் இன். வணக்கம் 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 மேடம். வாங்க வாங்க உட்காருங்க. இவங்க தான் குடுமா குடுமா இந்தாங்க. நல்ல மார்க்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. கான்டாக்ட் சர்டிபிகேட்லயும் குட் தான் போட்டிருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஜாயின் பண்ணலாம். நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த எக்ஸ்கியூஸ் மீ மேம், காமன் வா பிரபா. இவங்க கேட்டரிங் ஸ்டூடெண்ட்ஸ், நாளையில இருந்து இங்க தான் ட்ரெயினியா ஜாயின் பண்றாங்க. ஓகே மேம். நம்ம ஹோட்டலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லிடுங்க. கிச்சனுக்கு கூட்டிட்டு போ. ஓகே மேம், வாங்க. தேங்க் யூ மேடம். தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ். நான் சத்தியமாங்க, எங்க அப்பத்தா மேல சத்தியமாங்க, நான் நினைச்சே பார்க்கலைங்க. இப்ப கூடங்க உங்க முன்னாடி நான் உட்கார்ந்து இருக்கிறத நினைச்சு பார்த்தா என்னால நம்பவே முடியலங்க. ஆச்சரியமா இருக்குங்க. என்னங்க சொல்றீங்க? எங்க மேடம், நான் ஒரு காலத்துல உங்களுக்கு பண்ண துரோகத்தை நினைச்சு இப்பவும் வெக்கப்படுற, வேதனைப்படுற, துக்கப்படுற, துயரப்படுறேன். உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு மேடம். என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. ஐயோ, என்ன நீங்க? ஆமா மேடம், இவ்வளவு நாளா பிரகாஷ் என்கிட்ட பழகுறா செய்யறான், ஆனா இந்த உதவின்னு கேட்டோன்னே என்னை கத்தி விட்டான். அதுவும் நீங்க அவனோட அண்ணி, ஆனாலும் முடியாதுன்ட்டான். இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட கேட்க கூட செய்யல. நீங்களா கூப்பிட்டு என் கூட பேசினதும் இல்லாம எங்க ஏரியா பொண்ணுகளுக்கு வேலையும் கொடுத்துட்டீங்க. எப்படி மேடம், எப்படி? என்ன சார் நீங்க இதுக்கு போய்? இல்ல மேடம், இல்ல, நான் உங்களை கொடூரி, ராட்சசி, குடும்பத்தை கெடுக்க வந்த பூதம் இப்படியெல்லாம் பேசியிருக்கேன் மேடம். இப்பதான் தெரியுது நீங்க குளத்தை காக்க வந்த கோமலவல்லி லட்சுமி வானத்திலிருந்து பூ போடுற தேவதைன்னு. சொன்னா 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 பிரகாஷ் சொன்னா, நீங்க மாறிட்டீங்க, நல்லவங்களா ஆயிட்டீங்கன்னு வீடே மணக்குதுன்னு சொன்னான். பாவி, நான் தான் நம்பல. இப்ப நம்பற, இப்ப நம்பற. ஆனா இடையில நம்பின பிரகாஷ் உங்களை இடையிலேயே நம்பாம போனதுக்கான காரணம் தான் தெரியல. சரி விடுங்க, அதனால என்ன? பிரகாஷ் என்னோட கொழுந்தை, அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவர் நம்பணுங்கிறதுக்காக நான் நல்லவ வேஷம் போட முடியுமா? அதெல்லாம் தானா வரணுங்க. பண்ண தப்புக்குதான் இப்ப பிராய்ச்சித்த பண்ணிட்டு இருக்கேன்.
ஐயோ தெரியுதே, மேடத்தை பார்த்தாலே தெரியுதே. சார், பழசெல்லாம் பேசி என்னாக போகுது, ஏதோ போதாத காலம் அப்படி நடந்துகிட்டேன். யோசிச்சு பார்க்கும்போதுதான் அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு தெரியுது. என்ன நான் மாத்திக்கிட்டேன், இப்ப எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இனி நீங்க இது விஷயமா கவலையே படாதீங்க. இந்த ஹோட்டல்ல உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் என்கிட்ட வாங்க, நான் பண்ணி கொடுக்கறேன். இது போதும் தெய்வமே. ஸ்டார் ஹோட்டலில் வேலை வேண்டுமா? 100,000. என்ன சிரிக்கிறீங்க? அது நீங்க எனக்கு கொடுத்த மரியாதையை நினைச்சு சிரிச்சேன். சரி, அது இருக்கட்டும். அந்த கொரியர் பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? ஆபீஸ் எங்க வச்சிருக்கீங்க? அட, நீங்க வேற ஏன் கொரியர் ஆகுது பிசினஸ்? ஏதோ போட்டு வாங்குற மாதிரி தெரியுதே. அந்த கொரியர் பிசினஸா மேடம்? அது நல்லா போயிட்டு இருக்கு. அதுல பாருங்க, அதுக்கு ஐடியா கொடுத்ததே பிரகாஷ் தான். ஏதோ மேடம் 25,000-30,000 ஓடுது. இன்னும் சொல்ல போனா இதையவே மெயின் பிசினஸ் ஆக்கலாமான்னு கூட யோசிச்சுட்டு இருக்கோம். இல்ல, கேட்ட உடனே கொரியர் பிசினஸ் ஆன்னு இழுத்தீங்க. ஏன், அப்படி ஒண்ணும் இல்லையா? சத்தியமா போட்டுதான் வாங்குறாங்க. இல்ல,